சான்றோர்கள் தொடர்பு இருக்க வேண்டும் என்று ஐயா அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். தீர தீர சரப்பொறி வரும். சரப்பொறி துணை கொண்டுதான் உள்ளுடம்பாகிய ஜோதி உடம்பு. இந்த புற உடம்பு மூடியிருக்கு, காமதேகம் உள்ளுடம்பை மூடியிருக்கு. அப்போ திருவுருள் துணை கொள்கிறான். திருவுருள் துணை கொண்டு பாவத்தை நீக்குகிறான். பாவத்தை நீக்கி புண்ணியம் பெறுகிறது. புண்ணியவானை வணங்கினால் புண்ணியம் பெறுகிறது. புண்ணியம் பெருக பெருக சிறப்பறி வந்தது. சிறப்பறி வந்த பின் நம்ம யார், நம்ம இருக்கிற குணக்கேடு என்ன, ஏன் பசி வந்தது, ஏன் காமம் வந்தது, ஏன் மன ஒருநிலைப்படவில்லை, ஏன் பொறாமை வந்தது, ஏன் வஞ்சனை இருக்குது என்றெல்லாம் உணர்த்த முடியும். அப்போ அவர்கள் அவருடைய ஆசி பெருக 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 இதெல்லாம் நன்மை உண்டாகும். அப்போ அவர் என்ன சொல்றார், திருமூல தேவன் என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவர் தன்னையும் சொல்லவில்லை, கொள்ளினும் நல்ல குருவனை ஏற்றுக்கொள்ளுதல் மத்தால கூட்டுப்பாய். கொள்ளினும் நல்ல குருவனை கொள்க, நல்ல குருவாக பார்த்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் சொன்னார். திருமூல தேவனோட நல்ல குரு இருப்பதற்கு இல்லை, எல்லாமே ஞானிகள் தான். அப்போ குருநாதன் திருமூல தேவா என்று வணங்க, திருமூலர் காலாங்கி போகர் கரூர் முனிவர் இவெல்லாம் முதுபெரும் ஞானிகள். அவர் அப்படி சொல்லாமல் கொள்ளினும் கொள்ளினும் நல்ல குருவனை கொள்ளுக, ஏற்றுக்கொள்ளும் போது நல்ல குருவாக நம்ம பிறவி பிணிக்கும் மருந்தாக உள்ள, நம்ம பாவத்தை பொடியாக்கக்கூடிய அல்லது நம்மளுக்கு ஞானத்தை தரக்கூடிய, நம்மளுக்கு மரணமில்லா பெருவாழ்வு தரக்கூடிய ஒரு குருவாக ஏற்றுக்கொள்ளுனர். ஏற்றுக்கொண்ட பின் உள்ள பொருள் உடல் ஆவி உடனேகினர். குருவாக ஏற்றுக்கொண்டோம், திருமலை தேவனை குருவாக ஏற்றுக்கொண்டோம். உள்ள பொருள் உடல் ஆவி உடனேகினர். நம்மிட இருக்க எல்லாவற்றையும் ஆசானிக்கு தத்தம் செய்யணும். அவனா அங்கே பொருளாதாரத்தை விரும்ப மாட்டார்கள், பூர்ண அடிமையாக வேணும் என்று பொருள். உள்ள பொருள் உடல் ஆவி உடனேக, உடல் பொருள் ஆவி அத்தனையும் உடனே கொடுக்கணும். அப்படி பூர்ண சரணாகதி அடையாமல் நாமவே சிந்தித்தால் நிச்சயமாக திருமூல இந்த கதையை இந்த மேற்கதி அடைய முடியாது. எல்லத்தினையும் எல்லாம் கொடுத்துட்டோம், நீரே என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும், எத்தனையோ பாவிகளை நீ இரட்சித்திருக்கின்றாய், எத்தனையோ பஞ்சமா பாவிகளை இரட்சித்து அருள் செய்திருக்கிறாய், நானும் ஒரு பாவிதான், பாவி பஞ்சமா பாவிகளான் தலைவன் நான், என்னையும் ஏற்று அருள் செய்வேனும் என்று இன்று முதல் உன்னுடைய திருவடியே என் கதி என்று உன் சத்தியம் செய்கிறேன் என்று சொல்ல வேண்டும். அப்படி சொன்னார் என்ன சிவன், எல்லத்தனையும் சொல்லிட்டோம் தலைவன்ட்டு சொல்லி, நம்ம சிந்தி எனக்கு ஒன்று சிந்தனை இல்லை, எனக்கென்று வாழ்க்கை இல்லை, எனக்கென்று கல்வி இல்லை, எனக்கென்று ஒன்றும் இல்லை, எல்லாமும் திருவருள் கடாட்சம் என்று எண்ணுகிறேன் என்று பூர்ணமாக பூர்ண சரணாகதின்னு சொல்வார். உள்ள பொருள் உடல் ஆவி உடனேகின்றனர், எல்லத்தனையும் இடைவிடாதேன் என்றனர். நமது பாசையில் பேசுவார். எல்லு என்பது எல்லாருக்கும் புரியும். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.